தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவ மக்களே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். திருவள்ளுவரிடம் ஒருவன் ஓடி வந்தான். விழுந்து வணங்கினான். ஐயனே, உன்னிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் உங்கள் மனைவியோடு நீங்கள் சண்டை பிடித்ததே இல்லையா? ஏன பார்க்கிறாய்? வள்ளுவர் கேட்டார். இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டிலே சண்டைதான். மனைவியை நான் பேசுவதும், அடுத்து அவள் விடாது என்னை பேசுவதும், பேசி பேசியே சண்டை முத்தி விடுகிறது. சண்டை இல்லாத நாளே இல்லாமல் இருக்கிறது. சண்டை பிடிக்காமல் எப்படி இருப்பது? நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்களா? நீங்கள் தானே ஊருக்கே வழிகாட்டுகின்றவர்கள். சொல்லுங்கள் ஐயனே. திருவள்ளுவர் சிரித்தார். மகனே, குடும்பம் என்று வந்துவிட்டால் சண்டை இல்லாமல் எப்படி இருக்கும்? சண்டை வரத்தான் செய்யும். கணவனும் மனைவியும் சிந்திக்க தெரிந்தவர்களாக இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எனக்கும் அப்படித்தான். ஆனாலும் அந்த சின்ன சின்ன சச்சரவுகள் கூட நீடிக்காது. ஒருவரை ஒருவர் மதிப்போம், புரிந்து கொள்வோம், அணைந்துவிடும் அந்த சண்டை. அப்படி எப்படி இருப்பது? எனக்கு சொல்லித்தாருங்களேன், கேட்டான் வந்தவன். வள்ளுவர், நீ இதை புரிய வேண்டுமாக இருந்தால் உன் உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் புரிந்து கொள். எப்படி புரிவது? வள்ளுவர் தொடர்ந்தார். மகனே, ஒரு வீடு, கணவனும் மனைவியும் அந்யோன்யமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு நாள் துர் அதிர்ஷ்டவசமாக கணவன் இறந்து விட்டார். ஊரவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அன்று சனிக்கிழமை. ஆகவே பிணத்தை எடுக்கக்கூடாது என்று பலரும் அறிவுறுத்த, அன்றைய தினம் அந்த கணவனது உடம்பு தங்கிவிட்டது வீட்டிலே. இரவு வரை கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். மனைவியும் அப்படியே துக்கத்திலேயே இருந்தாள். இரவாகிவிட்டது. அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு செல்ல முற்பட்டார்கள். ஒவ்வொருவரும் போய்விட்டார்கள். கடைசியாக இருந்த துணை நபரும் புறப்பட்டார். மனைவி, கணவனது பிணத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த மனைவி, இரவு வேளை நீயும் என்னை தனியாக விட்டு போகிறாயே, நீயாவது எனக்கு துணையாக விடியும் வரை இருக்கக்கூடாதா என்று கேட்டாள். அந்த புறப்பட்ட நபரோ திரும்பி, பெண்ணே, ஏன் அப்படி தடுக்கிறாய்? எத்தனை நாள் உன் கணவனோடு தனிமையில் இரவில் கூடியிருந்தாய்? இன்று மட்டும் என்ன தயக்கம், என்ன பயம்? நான் போய் வருகிறேன். இல்லை இல்லை, நீ போகாதே, தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன பயம்? முன்பு அவர் உயிரோடு இருந்தார், இப்பொழுது பிணமாக இருக்கிறார். உயிரற்றவர், பிணம். பிணத்துக்கு பக்கத்தில் இருக்க முடியுமா? நான் இருக்க மாட்டேன், தயவு செய்து இருந்து விடு. இப்பொழுது வள்ளுவர் கேட்டார். மகனே, இவ்வளவு காலமும் கூடியிருந்த கணவன் இப்பொழுது உயிரற்றிருக்கிறார், பிணமாக. ஏன் மனைவிக்கு பயம் வருகிறது? உயிர் அற்றபடியினாலே. உயிரற்ற உடம்புக்கு மரியாதையே இல்லை, பிணம். இவ்வளவு காலமும் அந்த கணவனுக்கு கிடைத்த மரியாதையே உயிர் கூடியிருந்த காரணத்தினால் கிடைத்தது. புரிந்து கொள்கிறாயா? புரிகிறது, புரிகிறது. சரி, கொஞ்ச காலம் போனது. ஈமக்கிரிகைகள் எல்லாம் முடிந்தது. நடுராத்திரி ஒரு குரல் கேட்கிறது. பெண்ணே, என் அன்பே, என்னை தெரியவில்லையா? உன்னை தேடி ஆசையாக வந்திருக்கிறேன். குரல் கேட்டதும் பயந்து நடுநடுங்கி ஊரவரையே கூட்டிவிட்டாள். என்ன காரணம்?
அந்த உயிர், உடம்பற்ற உயிர் இப்பொழுது அவளுக்கு பேயாக பயமுறுத்துகின்ற ஒரு நிலையாகத்தான் தெரிகிறது. ஒன்று புரிய வேண்டும் உனக்கு, உயிரோடு இருக்கின்ற பொழுதுதான் உடம்புக்கும் மரியாதை, உடம்போடு இருந்தால்தான் உயிருக்கும் மரியாதை. இவை இரண்டும் கூடியிருக்கின்ற பொழுதுதான் முழுமையான மரியாதையே கிடைக்கிறது. இதுபோலத்தான் கணவனும் மனைவியும் உடம்பும் உயிரும் போல கூடியிருக்க வேண்டும். மனத்தாலும் உடம்பாலும் பிரிந்திருந்தால் மரியாதை போய்விடும். சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் உடம்புக்கு நோய் வராமலா இருக்கிறது? வருகிறது. மருந்திட்டு குணமாக்குகின்றோம் அல்லவா? அதுபோல சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லறம் நடத்துகின்ற பொழுது வரத்தான் செய்யும். அதை புரிந்து கொண்டு தக்க மருந்து இட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும். கூடியிருந்தால்தான் மரியாதை, பிரிந்து இருந்தால் அல்ல. இப்பொழுது வந்தவன் கேட்டான், இதிலே யார் உயிர், யார் உடம்பு? யார் உடம்பாக இருந்தால் என்ன, யார் உயிராக இருந்தால் என்ன? கூடியிருத்தல் தான் முக்கியம். சில வீடுகளிலே உடம்பாக கணவன் இருப்பான், உயிராக மனைவி அமைவாள். சில வீடுகளிலே மனைவி உடம்பாக அமைவாள், கணவன் உயிராக செயல்படுவான். அங்கு கூடியிருக்கின்ற நிலைதான் முக்கியமே தவிர யார் உடம்பு, யார் உயிர் என்பது முக்கியம் இல்லை. அவனுக்கு புரிந்துவிட்டது. நன்றியோடு சென்று விட்டார். உடனே ஞாபகமாக எழுதினார் வள்ளுவர். இந்த கருத்தை பதித்து வைக்க வேண்டுமல்லவா? குறளாக பிறந்தது. உடம்பொடு உயிரிடை என்ன, மற்றென்ன மடந்தையொடு நம்மிடை நட்பு. இது திருக்குறள் செய்தி. எது எப்படி இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் இல்லறத்தின் தன்மை எப்படி அமைய வேண்டும் என்றால், உடம்பும் உயிரும் போல கூடி மகிழ்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பிரிந்தால் மதிப்பு போய்விடும். நாங்கள் எங்கள் சமய நிலையில் கூட சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்று போற்றித்தான் வழிபாடு செய்கிறோம். சிவலிங்கத்தை பார்த்தா கூட சிவலிங்கத்தில் மேல் பகுதி சிவன், அதை தாங்கி நிற்கின்ற பீடம் ஆவுடையார் சக்தி. அந்த ஆவுடையாரும் லிங்கம் என்கின்ற மேல்பகுதியும் சேர்ந்தால்தான் முழுமை சிவலிங்கமே கிடைக்கிறது. திருமண வீடுகளில் பார்த்தால் பாணிக்கிரகணம் என்கின்ற ஒரு சாங்கியம் சடங்கை செய்வார்கள். அதிலே சிவன் சக்தி தத்துவம்தான் உணர்த்தப்படுகிறது. பாணி என்றால் கை, கிரகணம் என்றால் பிடித்தல், கைப்பிடித்தல் என்று சொல்லலாம் தமிழிலே. அதை பிடிக்கின்ற பொழுது கூட பெண்ணின் கையை இப்படியே தாமரை மொட்டு போல பிடிக்க சொல்லுவார்கள். ஆணின் கையை அந்த கையை பொற்றி பிடிக்க சொல்லுவார்கள். பாணிக்கிரகணத்தில் ஒரு சாங்கியம். இப்பொழுது இதை பாருங்கள், சிவலிங்கம் போல தெரியும். அந்த கைப்பிடித்த நிலையில் இருவரது கை இணைப்பும் சேருகின்ற பொழுது சிவலிங்க வடிவம் வந்துவிடும். சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலை, பிரியாத நிலை, கூடி வந்த சுபவேளை இது. நீவீர் இருவரும் சிவன் போல சக்தி போல கூடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சாங்கிய செய்திதான் அந்த நிகழ்வு, அதற்குரிய மந்திரங்கள். நான் பார்த்திருக்கிறேன், கணவன் மனைவியை பார்த்து, மெய்யே எங்கேரும் இருக்கிறீர், இங்கே வேறும், மெய்யே இதை நான் எடுக்கலாமா, மெய்யே இதை சொல்லும், சொன்னாத்தான் நான் அதை செய்யலாம், மெய்யே மெய்யே என்று அழைக்கின்ற ஒரு சொல் வழக்கம் கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும். பொதுவாக மனைவியை பார்த்து கணவன் அழைக்கின்ற ஒரு தன்மை இருந்திருக்கிறது. நான் அனுபவமாக பார்த்திருக்கிறேன், சில இடங்களில் நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். அதிலிருந்து ஒன்று புரிகிறது, எங்கள் தமிழ்
வாழ்க்கை வரம்புக்குள் பெண்ணை மெய்யாகவும் உடம்பாகவும் ஆணை உயிராகவும் பார்க்கின்ற ஒரு வளமை பார்க்கின்ற தத்துவம் நடைமுறையில் இருந்திருக்கிறது. ஆதலினாலே நாங்கள் இல்லறத்தை நடத்துகின்றவர்கள் இல்லறத்தை நடத்தப் போகின்றவர்கள் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்ற புரிதலை புரிந்து கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்பொழுது வருந்தான் யார்தான் தவிர்க்க முடியும். அவற்றையெல்லாம் நல்ல மருந்து இட்டு வள்ளுவன் சொன்னது போலவும் சைவம் எமக்கு உணர்த்தியது போலவும் ஒற்றுமையான வாழ்வை நாம் பெறுவோம். அதுதான் சைவத்துக்கும் சிவத்துக்கும் சக்திக்கும் புரிதலோடு கொடுக்கின்ற மரியாதை அனுபவம். புரிந்து கொள்வோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்து. ஓம் நம சிவாய.